கடலூரில் மீன் வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை அங்குள்ள நமது செய்தியாளர் கண்ணதாசனிடம் கேட்கலாம். கண்ணதாசன், தற்போது அங்குள்ள நிலவரம் என்ன? கூடுதல் விவரங்களை நீங்க சொல்லலாம் கண்ணதாசன். தமிழகத்தில் கொரோனா தொற்று என்பது அதிகரித்து வந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு தமிழக அரசு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தற்போது கொரோனா தொற்று என்பது குறைந்து வருகின்ற வேளையில் கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக கொரோனா தொற்று என்பது நாளுக்கு நாள் 1000க்கும் மேற்பட்டோர் அதிகரித்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தற்போது 200க்கும் கீழே தற்போது கொரோனா தொற்று என்பது வந்து கொண்டிருக்கிறது. இதனால் ஊரடங்கு விதிகள் தளர்க்கப்பட்டு தற்போது மீன் மார்க்கெட் மற்றும் காய்கறி கடைகள் எல்லாம் அனைத்தும் திறக்கப்படுகின்றன. நாளை முதல் பேருந்துகளும் இயக்கப்படுகின்ற நிலையில் தற்போது கடலூர் துறைமுகம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் வாங்குவதற்காக காலையிலிருந்தே பொதுமக்கள் அதிக அளவில் கூடி வருகின்றனர். இதனால் கொரோனா தொற்று என்பது அதிகரிக்கும் என்ற ஒரு அபாயம் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களது சுய கட்டுப்பாடை மீறி முகக்கவசம் கூட அணியாமல் இந்த மீன் வாங்குவதற்காக தற்போது கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் குவிந்து வருகின்றனர். இதனால் கொரோனா தொற்று என்பது மேலும் கடலூர் மாவட்டத்தில் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. மீன் மாவட்ட நிர்வாகமோ அல்லது வருவாய்த்துறையினரோ இதற்கு பொதுமக்களை தங்களுடைய அதாவது புது முகக்கவசம் அணிந்து வரும்படியும் சமூக இடைவெளியோடு மீன் வாங்குவதற்கு அறிவுறுத்தும்படியும் சமூக ஆர்வலர் கேட்டுக்கொள்கின்றனர். ஆனால் பொதுமக்கள் தங்களது சுய கட்டுப்பாடு இல்லாமல் அதிக அளவில் கும்பலாக கூடி தற்போது மீன்பிடி துறைமுகத்தில் இந்த மீன்களை வாங்கி வருகின்றனர். இதனால் கொரோனா தொற்று என்பது குறைந்து வரும் வேளையில் மீண்டும் அதிகரிக்க இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இதனால் பொதுமக்கள் அந்தந்த இடத்திலேயே வருகின்ற அதாவது கடலூரில் கிட்டத்தட்ட ஒரு 4 மீன் மார்க்கெட்கள் உள்ளது. அங்கேயே மீன் வந்தால் அங்கேயே மீன் வாங்கும்படி மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் கடலூர் துறைமுகத்தில் மீனவர்களிடையே நேரடியாக இந்த மீன்களை வாங்குவதற்காகவே இந்த பொதுமக்கள் அதிக அளவில் இங்கு வந்து தற்போது மீன்களை வாங்கி கொண்டிருக்கின்றனர். இந்த இதனால் கொரோனா தொற்று என்பது அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதனால் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியோடு இந்த மீன்களை வாங்க காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.